ஹலோ மக்களே, வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்திங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் பரிசுங்க தீபாவளி முதல் ஆண்டுக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா இலவச சிலிண்டர் வந்து கிடைக்கின்ற மாதிரி ஒரு முக்கிய தகவல் ஒன்று மத்திய சார்பிலேருந்து வெளியாகிருக்குங்க. அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. பார்க்கறதுனா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாடலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க முழுமையான தகவலை பற்றி பார்க்கலாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் யோகி அரசின் தரப்பில் வந்து இருந்து தற்போது பொதுமக்களுக்கு வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரிசு ஒன்று வந்து வழங்கப் போகிறதுங்க. இந்த முறை தீபாவளியில் பார்த்தீங்கன்னா 2 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை வந்து அரசு வந்து தொடங்க உள்ளதுங்க. இது தொடர்பாக தேர்தலின் போது உத்தரப்பிரதேச அரசு வந்து தனது தேர்தல் அறிக்கையின் வந்து பெண்களுக்கு ஒரு வருடத்திற்கே 2 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வந்து வழங்க குறிந்ததுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி வந்து நிறைவேறும் விதமாக இந்த முறை வந்து தீபாவளிக்கு பெண்களுக்கு 2 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வந்து வழங்கும் திட்டம் வந்து தொடங்க உள்ளதாக அவர் வந்து கூறியிருந்தாருங்க. மேலும் கூட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்ட முக்கிய வழிகாட்டுதல் வந்து இந்த நிலையில் வந்து இந்த திட்டத்தின் தொடர்பாக முன்மொழி குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளோடும் கூட்டத்தை வந்து நடத்தி இந்த திட்டத்தை வந்து விரைவில் தொடங்குவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தலைமை செயலாளர் வந்து வெளியிட்டுள்ளாருங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழே இந்த இருமுறை தீபாவளி என்று அரசு பயணிகளுக்கு வந்து ஒரு இலவச சிலிண்டரையும் ஹோலி பண்டிகையின் மற்றொரு இலவச சிலிண்டரையும் வழங்கலாம். இதற்கான முழு ஏற்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா யோகி அரசு வந்து தற்போது செய்துள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சுமார் 1,75,00,000 கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு முதல் முறையாக கேஸ் சிலிண்டர்கள் வந்து பணத்தை அரசு கணக்குக்கு மாற்ற உள்ளதாகவும் இந்த பணம் டிபிடி மூலம் கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்கள் வந்து கணக்குக்கு வந்து மாற்றப்படும்ன்ற மாதிரி அவர் வந்து கூறியிருந்தாருங்க. எனவே இதனிடையே தான் பார்த்தீங்கன்னா லக்னோவில் தலைமை செயலாளர் தலைமையில் வந்து இந்த விவகாரம் வந்து குறித்து முடிவு எடுக்கப்பட்டிருந்தங்க. உணவு மற்றும் தடவாளத்துறையின் வந்து இந்த முன்மொழிவுக்கு விரைவில் அமைச்சரவை வந்து ஒப்புதல் பெறப்பட்டு தீபாவளிக்கு முன் வந்து நிறைவேற்றப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தா பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து ஒரு நிதியை ஒதுக்கினாங்க. முன்னாக கடந்த சட்டசபை தேர்தலை ஒட்டி ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்குவதாக பாஜக பொதுநல தீர்மான கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து தெரிவித்திருந்ததுங்க. இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்த பட்ஜெட்டில் வந்து ₹3,371,74 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வந்து கூறியிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தா பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் 2016 May 1 முதல் பார்த்தா பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டதுங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தா ஏழை மற்றும் வறுமை கோட்டை கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வந்து கேஸ் இணைப்பு மற்றும் சிலிண்டர் வழங்குவது குறித்து உஜ்வாலா 2 திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டதுங்க. இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் வந்து பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வந்து கூடுதலாக 1 crore சமையல் எண்ணெய் எரிவாயு இணைப்புகள் வந்து வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தங்க. இத்தாங்க தற்போது வந்து முக்கியமான செய்தியாக வெளியாக இருக்குங்க. இதெல்லாம் தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தா அந்த மாநிலத்தை பார்த்தா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இலவச கேஸ் சிலிண்டர் பெண்களுக்கு வழங்கப் போவதாக மாநில அரசு வந்து தெரிவித்திருங்க. இதனால் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பார்த்தா நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தாங்க. மேலும் இது போன்ற முக்கியமான செய்திக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.